வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது உங்கள் ராம்டெக் தமிழ். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் சம்மனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது போக மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கீழே கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கீழே கிற லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நம்மளும் இன்றைக்கி வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இல்லம் தேடி கல்வி அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சிஸ்டம் மொபைல் எதாக இருந்தாலும் ஓகே, இல்லம் தேடி கல்வி அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அது ஒரு ப்ரொசஸ் பேஜஸ் வந்துடும். அப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இது முழு பெயர் என்னவோ, உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து இது கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது உங்கள் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூல்கிட்ட இருக்கிற ஹெட்மாஸ்டர் அப்படி அந்த மாதிரியான கேடர்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் சும்மா அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இது நோ யூஸ், அவங்க கால் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது போய் அவங்ககிட்ட ரெக்கமெண்ட்லையோ வேறு ஏதாவது சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பாலினம், பிறந்த தேதி, நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் வந்து இது பற்றி அப்படின்னா மெயில் ஐடி, ஆதார் நம்பர் கேட்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கொடுத்த உடனே இது என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு போன உடனே ட்ரைனிங் போடுவாங்க. ட்ரைனிங் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க, ஆன்லைன் எக்ஸாம். ஆன்லைன் எக்ஸாம் வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து டைமிங்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். முடிச்சுட்டு அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. ட்ரைனிங் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் எந்த உங்கள் ஸ்கூல் அருகில் இருக்கக்கூடிய, எங்கள் வீட்டில் அருகே கூடிய இருக்கக்கூடிய ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாவட்டம் தேர்ந்தெடுத்துக்கணும். வட்டாரம், இதில் வந்து என்ன ஊரோ, அவங்களுக்கு எந்த லொக்கேஷனில் தேவைப்படுமோ அதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிராம வகையிலான உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல் வேணும், இல்லை எந்த வார்டில் வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கணும். அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இருக்கிறீங்க, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சாரி அட்ரஸ் வந்து இதில் வந்து அப்படியே ஃபுல்ஃபில்லாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு கால் வரும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வரும், கால் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரைனிங்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு அடோசேஜ் வந்து ஃபஸ்ட்டு அடோசேஜே இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இதில் வந்து இது செகண்ட் கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் அது கொடுக்கணும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னால் எப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் வந்து நம்ம ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் எந்த பக்கத்தில் எந்த ஏரியாவெலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் செலெக்ஷன் பண்ணிக்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா, மேலே வழங்கப்பட்டிருக்கிற முகவரியில் அருகில் உள்ள எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிப்ளமோ இளங்கலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி இவர்கள் அனைவருமே வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். பெண்கள் தான் அதிகமாக வந்து இதில் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை தேர்வு வரையே கொடுத்துருங்க. இதில் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் பிடெக் அப்படி மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இது வந்து ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பதிவிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இது வரும். பார்த்திங்க அப்படின்னா இது நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சு தான் முடிச்சுருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் தான் முடிச்சிருக்காங்க, அதனால் நான் அப்படி பண்ணுறேன். இது வந்து முழு நேர தன்னால் வரலாம், இல்லை பகுதி நேரலா, நேரம் முழுசாக முழு நேரே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டோசேஜ் போட்டிருந்தால் முதல்ல கொடுத்துருங்க, ரெண்டு டோசேஜ் பார்த்தா ரெண்டு போட்டுருங்க. ஒன்றுமே போடலை அப்படின்னா ஒன்றுமே போடாதீங்க. நீங்கள் ஏன் தொண்டு செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எதுக்காக இந்த ஜாபை வந்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதில் இதில் டைப் பண்ணலாம். இது வந்து மொபைல் மூலியமாகவே கூட நம்ம டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா கூட சிஸ்டத்தில் பண்ணிக்கலாம். ஐ லவ் டீச்சிங், எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சேவை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கூட
இந்த மாதிரியான காரணங்களை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மறுபடி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கடைசியாக மேலே வந்து டிக் பட்டன் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் 1 அப்படின்னு வரும். இந்த விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த வார்டுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகிடுச்சு, அதனால தான் வந்து நில் அப்படின்ட்டு வந்திருக்கு. இல்லை அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், இதில் ஒரு பழைய நம்பர் 1205 அப்படின்னு ஒரு 10 இலக்கு நம்பர்கள் வரும். நம்பர் வந்து 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். நம்ம அந்த ஸ்கூல் ஹெச்எம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மேலிடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை வந்து நம்பருக்கு கூப்பிடுவாங்க. அதை வந்து நெல் இருக்குது அப்படின்ட்டு நெல் அப்படின்னு வந்து ஒன்று நீங்கள் தப்பாக எதுவும் பயந்துடாதீங்க. இதை வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஷீட்டு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, வேக்கன்சி இல்லை அப்படின்ட்டு வந்திருக்கு. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு போயிட்டு வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டால் கூட, அதாவது வந்து உங்களுக்கு வேக்கன்சி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் வேலை தேடும் நண்பர்களுக்கு உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.